சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சாய் தோம் ஓம் ராம் கோபுரம் டிவி நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல இந்த லக்ஷ்மி பாய் கணேஷ் கப்பர்தே தே அந்த அம்மையார் கிட்ட எவ்வளவு அழகா பாபா ஒரு ஸ்லோகத்தை கொடுத்து அது மட்டும் இல்லாம அந்த பாபாக்கும் அந்த அம்மாக்கும் இந்த பந்தத்தை பற்றி எல்லார் கிட்டேயும் சொன்னார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் உண்மையாக நிறைய பேருக்கு அப்படி சொல்லியிருக்காரு இப்போ ஷியாமா அப்படின்னு எடுத்துக்கும் போது செவன்டி டூ ஜென்ரேஷன்ஸாக பாபாவும் ஷியாமாவும் ஒன்றா இருந்திருக்கா அப்படின்னு பாபா வந்து ஷியாமா கிட்டேயே சொல்லியிருக்கார் இந்த மாதிரி பாபா பல பக்தர்கள் பல அற்புதமான விஷயங்களை பத்தி பேசியிருக்கார் எல்லா பக்தர்களும் பாபா கிட்ட போகும்போது பாபா கிட்ட சரணடையும் போது எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் பாபா எங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இவ்வளவு துக்கங்கள் இருக்கு எங்களுக்கு இந்த பண கஷ்டம் இந்த மன கஷ்டம் அப்படின்னு எல்லா கஷ்டங்களும் அப்படியே லிஸ்ட் போட்டு பாபா கிட்ட கொடுக்குறோம் ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறோம் பாபா நம்ம கஷ்டத்தை போக்கவே மாட்டாரா அப்படின்னு நினைப்போம் ஆனா பாபா ரொம்ப வினோதமாக கஷ்டத்தை எல்லாம் போக்குவார் அப்படி ஒரு மனிதருக்கு ரொம்ப அற்புதமான லீலை மூலமாக ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுத்தார் அந்த மனிதர் யாரு அப்படின்னா விநாயக் சங்கர் கிரிதர் அப்படின்ற மனிதர் இவரை பத்தி நம்ம சாய் சச்சரிதத்தில் படிச்சிருக்க மாட்டோம் ஆனால் இவருக்கு நடந்த லீலை கேட்டோம் அப்படின்னா உண்மையா பாபா வந்து பா எவ்வளவு லீலைகள் பண்ணியிருக்கார் நம்ம பேசுறது தெரிஞ்சுக்கிறது இது எல்லாமே ஒரு ட்ராப் இன் அண்ட் ஓஷன் மாதிரி கடல்ல ஒரு துளி நம்ம எடுத்து பேசுறோம் இந்த விநாயக் சங்கர் கிரிதர் அப்படின்றவர் நைன்டீன் டுவெல்ல அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருந்தார் அவர் என்ன பண்றார் நைன்டீன் டுவெல்ல இந்த அந்தேரி அப்படின்ற இடம் கேள்விப்பட்டிருப்போம் மும்பை கிட்டக்க அந்த இடத்துக்கு வந்து அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நைன்டீன் டுவெல் அப்போ வர்றார் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸாக இருக்குது அப்போது அவர் என்ன பண்ணுறார் அவருடைய நண்பர் தேவ் அப்படின்றவர்கிட்ட போய் பேசுகிறார் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கும்போது தேவ் அப்படின்ற மனிதர் சொல்கிறார் கிரிதர் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க ஒரு சின்ன விஷயம் இதுக்கு போய் இவ்வளோ கவலைப்படுறீங்களே ஷிருடி அப்படின்ற இடத்துல சாயி பாபா அப்படின்ற ஒரு மகான் இருக்கார் அவரை பத்தி நான் சொல்லவே இல்லை நீங்க போனீங்கன்னா உங்களால் உணர முடியும் ஏன்னா அற்புதமான ஒரு மகானவர் நீங்க உங்க கஷ்டம் என்ன எதுவுமே சொல்ல வேண்டாம் பாபா என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாரோ நீங்க தானாக பண்ணலாம் அவரே பண்ணுவார் அவரே பண்ண பண்ண நீங்க உணர்ந்துட்டே இருப்பீங்க பாபா இந்த நம்மளுக்கு பண்ணியிருக்கார் இது நம்ம கிட்டே அப்படின்றது அவருடைய மகத்துவங்கள் உங்களால் உணர முடியும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் அவர் ஒரு அருமையான மகான் நீங்க தயவு செஞ்சு அவரை போய் பாருங்க அப்படின்னொன்னே இந்த கிரிதருக்கு ரொம்ப ஆசை வந்துடுது இவ்வளவு தேவ சொல்றாரு அப்போ பாபா உண்மையாவே ஒரு கடவுளோ நம்ம நிச்சயமா போய் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறார் நேராக மும்பையில கிளம்பி ஷிரடிக்கு போறார் போய் அந்த துவாரகா மாயில பார்க்குறார் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா இப்படி ஒரு அழகான ஒரு தெய்வமா இருக்காரே இவரை பார்த்தோன்னவே இவரோட ரூபத்தை பார்த்தோன்னவே நம்மளுக்கு மனசுல இவ்வளோ நிம்மதி வந்திருக்கு அப்படின்னா இவருடைய உபதேசங்கள் ஈலைகள் எல்லாம் அனுபவிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி நேராக பாபா கிட்ட போய் இந்த பாபா அதாவது பாபா உட்கார்ந்துருக்கார் இந்த கிரிதர் தேவ் எல்லாரும் போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்றா இவாளுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்து மூணு நாட்கள் பாபா கூடயே இந்த ஷிறுடியில் இருந்தார் இந்த விநாயக் சங்கர் கிரிதர் முடிச்சுட்டு மூணாவது நாள் பாபா கிட்ட சொல்றார் பாபா நான் இங்கேருந்து கிளம்புறேன் பாபா அதுக்கு எங்களோட உங்களோட உத்தரவு வேணும் அப்படின்னு சொல்லும்போது பாபா சொல்றார் நீ தாராளமாக போயிட்டு வா கிரிதர் நீ கவலையே படாத எல்லா தருணத்திலையும் உன்னே ஒன்று நம்பு பாபா என் கூட இருக்கார் என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கோ கண்டிப்பா நீ அது அந்த கஷ்டத்தை தாண்டி தான் போரும் ஆனா உன்னோட ஆழ் மனசில் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கணும் பாபா உன் கூட இருக்கார் இது நீ மனசார நீ எடுத்துட்டா போரும் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பாபா இந்த கிரிதர் கிட்ட சொல்றார் இதையும் வாங்கிட்டு கிரிதர் என்ன பண்றா நேராக அவரோட வீட்டுக்கு வரார் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் கழிச்சு அவரோட வீட்ல வந்து அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது அதாவது அவரோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கிராசரி ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவா ஒரு இந்த மல்லிகை கடை மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி அங்க இருக்கு அந்த கடைக்கு பின்னாடியே ஒரு குட்டி பில்டிங் மாதிரி கட்டுறா அந்த பில்டிங் கட்டுறதுக்காக எல்லாம் அந்த கீழெல்லாம் ஃபுல்லா தோண்டி வச்சிருக்கா இது வந்து ஷிரடிக்கு போயிட்டு வந்து மூணு மாசம் கழிச்சு நடந்த உண்மையான சம்பவம் அப்போ அவர் என்ன பண்றார் அப்படின்னா பயங்கர மழை அந்த அன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான மழை இந்த கிரிதர் என்ன பண்றார் மனசார அப்படியே பாபா ஜெபிச்சுண்டே இருக்கார் அன்னைக்கு அவருக்கு ஒரு கனவு வருது என்ன கனவு அப்படின்னா அந்த அந்த கிரிதர் அப்படின்றவருக்கு ஒரு மூணு வயசு குழந்த இருக்கு அந்த குழந்தை வந்து இறந்து போற மாதிரியும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல கிரிதரும் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் உட்கார்ந்து கதறி அழகிற மாதிரியும் ஒரு கனவு எழுந்த உடனே அப்படி பயப்படுறார் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல இவர் அப்படியே பயத்துடைய குழப்பத்துடைய இது மனைவி கிட்ட சொல்லணுமா வேண்டாமான்னு தெரியல சொன்னா மனைவிக்கு எதோ ஆயிடுமோன்ற பயம் ஏன் பாபா இப்படி நம்ம குழந்தைக்கு இது கொடுத்தார் இப்பதானே மூணு மாசம் முன்னாடி தானே பாபா சொன்னார் மனசார நீ என்னை நினச்சிக்கோ அது போகும்னு அப்படி இப்படிலாம் கனவு கொடுத்தா நம்ம எப்படி பாபாவை நினைக்க முடியும் பாபாவுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நம்ம குழந்தைய போய் இப்படி சாவடிச்சு குழந்தையோட பிணத்தை பார்த்து அந்த குழந்தையோட பிணத்துக்கு பக்கத்தை நம்ம உட்காந்து அழற மாதிரி வச்சுட்டாரே அப்படின்னு மனசார மனசுக்குள்ளே பாபாவை நினச்சிட்டு அழுதுண்டே வீட்டை விட்டு கிளம்புறார் அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்புறார் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டார் அந்த நாள் அன்றைக்கும் பயங்கர மழை இந்த அந்த குழந்தை என்ன பண்ணுறது அந்த கிரிதரோட மூணு வயசு குழந்த பக்கத்துலேயே ஒரு தொப்பியை போட்டு ஒரு கொடையும் எடுத்துட்டு ஜம்முன்னு வெளியில வந்து விளையாடிட்டு இருக்கு மழையில விளையாடுறது அப்படின்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்போ இந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுறது நேராக அந்த கொடையை வச்சு ஆடிண்டே வெளியில் ஜாலியாக வந்து விளையாடின்னு அது சின்ன குழந்தையில் அதுக்கு என்ன தெரிய போகிறது அப்போ மழையில் அது என்ன பண்ணுறது நேராக அந்த கடைக்கு போயிருக்கு கடையிலையும் போய் எங்கள் எல்லார்கோடையும் பேசிட்டு மழையில் நினஞ்சிட்டு மறுபடியும் நேராக போயிருக்கு அதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த பெரிய அந்த பில்டிங் கட்டுறதுக்காக கீழே குழியெல்லாம் தோண்டி வச்சுருக்கா அந்த குழி கிட்டத்தட்ட ஆறு ஃபீட் இருக்குமா டெப்த்து அப்போ இந்த குழந்தை என்ன பண்றது அந்த பயங்கர மழையில அந்த குழந்தைக்கு அங்கே குழி இருக்கிறதே தெரியல நேராக போய் அந்த குழிக்குள்ளே விழுந்துருது குழிக்குழு விழுந்து யாருக்குமே தெரியல கிரிதர் ஆஃபீஸ் போயிட்டார் கிரிதரோட அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தை விழுந்ததே தெரியல எல்லாம் ஆனால் அங்க வந்து ஒரு கமோஷன் மாதிரி எல்லாம் சூழ்ந்துட்டா ஏன்னா அங்க ஒருத்தர் மட்டும் இந்த குழந்தை விழுறத பார்க்கறா அப்போ அப்போதான் இந்த கிரிதரோட மனைவி யோசிச்சுட்டே இருக்கா நம்ம குழந்தை கொடை வெளியில் வெளியில போச்சே வாசல் தான் விளையாடின் இருக்குமோ அப்படின்னு வாசலுக்கு வந்து பாக்குறான் அந்த குழந்தை காணம் இந்த கிரிதரோட மனைவி அந்த அதாவது இந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தை எங்கே போய் தேடுறது அப்படின்னே தெரியல நேராக போகிறா ரோடு ரோடாக போகிறா காணும் சரி இந்த மளிகை கடையில் போய் கேட்கலாம் அப்படிங்கும் போது நான் வா சொல்கிறேன் இல்லை இப்போ தான் வந்து பேசி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள் பையன் வந்து பேசிட்டு அப்படியே போனா அப்படிங்கும் போது பின்னாடி போய் பார்த்தா அந்த குழிக்கிட்ட பார்த்தா எல்லாரும் நிறைய ஜனங்கள் அப்படியே சூழ்ந்துன்னு நிற்கிறாள் என்ன பண்ணுறது இவன் அம்மாக்கு ஏன் சூழ்ந்து நிற்கிறா ஐயோ இங்கே ஒரு குழி இருந்ததே நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு ஓடி போகிறா அந்த குழிக்கிட்ட அந்த போகும்போது அந்த குழியிலேருந்து கீழே மெதுவாக அந்த குழிக்குள்ளேருந்து அந்த பையன் வெளியில் வரானா அதை பார்த்தோடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம் என்னப்பா நீ குழியில நீங்க நினைச்சு பாருங்க ஒரு சிக்ஸ் ஃபீட் இருக்கு அந்த குழியிலேருந்து யாராவது இப்படி ஏறி ஏறி வர முடியுமா அப்போ இந்த குழந்தைகிட்ட வந்து இந்த அம்மா கேட்குறேன் என்னப்பா நீ குழியிலேருந்து இப்படி வெளியில வர ஃபுல்லா தண்ணியா இருக்கு உன்னால எப்படிப்பா வெளியில வர முடிஞ்சது முதல்ல நீ என்கிட்ட வாப்பா அப்படின்னு அந்த குழந்தைய பக்கத்துல இருக்கிறா குழந்தை அப்படியே நினைஞ்சிருக்கு தொப்பமாக இருக்கு அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸில் பார்த்தேன்னா அதை புழிஞ்சாலே அவ்வளவு தனி வருமா அந்த அளவுக்கு அந்த குழந்தை ஃபுல்லா நனைஞ்சிருக்கு அதாவது ட்ரென்ஸ்டின் ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஃபுல்லா நினைஞ்சிருக்கு இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு இந்த குழந்தைக்கு ஏதோ அடிபட்டுருக்குமோன்னு தலையை பாக்குற உடம்ப பாக்குறா காலை பாக்குற எந்த அடியும் இல்லை அப்ப அந்த அம்மா கேக்குறா என்னப்பா நடந்தது இந்த சுத்தி சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் கேட்குறா என்னப்பா நீ குழிக்குழந்து இவ்வளோ ஜாலியாக வர இத்தனை நேரம் என்னப்பா பண்ணிட்டு இருந்தேன் எப்படி ஒரு நாள் குழிக்குழந்து யாரோட உதவி இல்லாமல் உன்னால் வர முடிஞ்சது அப்போ அந்த அம்மா சொல்கிற தயவு செஞ்சு என்ன நடந்தது அப்படின்றது உண்மையை மட்டும் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்த சொலர் தான் அம்மா நீங்கள் எதுக்குமா இவ்வளவு அழற இதுக்கான அவசியமே இல்லை அந்த குழிக்குள்ளே நிறைய படிக்கட்டு இருந்தது அந்த படிக்கட்டில் அப்படியே ஒன்று ஒன்றா ஏறி நான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் என்னப்பா நீ சொல்கிற ஏன்னா அந்த குழி தோண்டவன் எல்லாரும் அங்கே இருக்கா என்னப்பா சொல்கிற படிக்கட்டு இருந்ததா படிக்கட்டெல்லாம் இல்லையேப்பா அப்படிங்கும்போது அந்த குழந்தை சொல்லிட்டு இல்லைம்மா நிறைய படிக்கட்டு இருந்தது நான் கூட நான் என்னின்ண்டே ஏறிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒம்போது படிக்கட்டு இருந்ததுமா அந்த ஒம்போது படிக்கட்டு ஏறி நான் வெளியில வந்தேன் நீங்கள் எல்லாரும் இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த அம்மாக்கு எதுவுமே புரியல அந்த குழந்தைய அப்படியே அணைச்சிண்டு அழறா இது எப்படி பாபானால மட்டும்தான் இப்படி முடியும் அப்படின்னு அப்போ கரெக்டா அந்த சமயத்துல அந்த அம்மாவுடைய கணவர் வரார் அந்த கணவர் வரும்போது எல்லாரும் அழுதுன்னு இருக்கிறத பார்த்து அந்த கணவர் கண்ட கனவு உண்மையாயிடுத்து அப்படின்னு அந்த கணவர் நினச்சின்னு ஓடி வரார் அப்போ அந்த மனைவி நடந்த சம்பவ சம்பவத்தை எல்லாத்தையும் சொல்றா இந்த மாதிரி குழந்தை குழி குழிக்குள்ளே விழுந்துருத்து அதுலேருந்து வெளியில ஒன்பது படிக்கட்டு இருந்து தான் அந்த ஒன்பது படிக்கட்டை தாண்டி தான் நம்ம குழந்தை வெளியில வந்திருக்கு அப்படின்னு உடனே இவருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனந்த கண்ணீரோடு அழறார் அப்போதான் அந்த கணவர் சொல்றார் என்னெல்லாம் கனவு வந்தது அப்படின்றத சொல்லி அப்ப அந்த கணவர் சொல்லும் போது மனைவியும் அழறா அப்படின்னா அந்த கணவருக்கு அந்த ஒன்பது விதமான பக்திகள் இருந்ததுனால தான் அது ஒன்பது படிக்கட்டாக பாபா அதில் வந்து உருவாக்கி அந்த குழந்தை அதுலேருந்து வெளியில எடுத்தார் கடைசியில் மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த குழியில் ஒரு படிக்கட்டு கூட கிடையாது ஆனா அந்த குழந்தை சொன்னது ஒன்பது படிக்கட்டுகள் இருந்தது அப்படின்னு அப்பனா பாபா நினைச்சா எது வேணாலும் சாத்தியம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அந்த குழந்தைகிட்ட அவ அந்த அப்பா சொல்கிறா கண்டிப்பாக நம்ம ஷிறிடிக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த கிரிதரும் அவருடைய பையனும் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து ஷிரடிக்கு போகிறாள் அங்கே ஷிறிடிக்கு போய் பாபா பார்த்தோன்னே அந்த கிரிதர் வந்து அந்த குழந்தைய பாபாவுக்கு மேலே பாபா காலில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண சொல்றா அந்த குழந்தையும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணும்போது கிரிதர் ஒரு விஷயத்தை மனசில் நினைக்கிறார் அதுக்கு அதை வந்து என்ன விஷயத்தை மனசில் நினைக்கிறார் அதை தெரிஞ்சுண்டு இந்த சர்வாந்தர் இருந்த பாபா என்ன பதில் சொன்னார் அப்படின்றத கேட்டால் எல்லாரும் பிரமிச்சு போயிடுவோம் அப்படி கிரிதர் அப்படின்ற மனிதர் என்ன நினச்சார் அதற்கு பாபா என்ன பதில் சொன்னார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்